இந்திய அணி அடுத்த ஆண்டின் தொடக்கத்தில் தென்னாப்பிரிக்கா சென்று விளையாட இருக்கிறது. மூன்று வகை கிரிக்கெட் தொடர்களையும் நடத்த இருநாட்டு கிரிக்கெட் வாரியத்திற்கிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது இந்தியா 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட வேண்டும் என்றும், முதல் டெஸ்ட் பாக்ஸிங் டே என அழைக்கப்படும் கிறிஸ்துமஸ் தினத்திற்கு அடுத்த நாள் தொடங்கும் டிசம்பர் 26 டெஸ்டில் விளையாட வேண்டும் என்றும் தென்னாப்பிரிக்கா விரும்பியது. ஆனால் இங்கிலாந்துக்கு எதிரான தொடர் டிசம்பர் 24 முடிவடைகிறது. இதனால் பாக்ஸிங் டே டெஸ்டில் பங்கேற்க இயலாது என்று இந்திய கிரிக்கெட் வாரியம் கூறியது. மேலும் 4 டெஸ்ட் என்பதை 3 குறைத்துக் கொண்டு ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளை அதிகரித்துக் கொள்ளலாம் என்றும் ஆலோசனை வழங்கியது. அதன்படி 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர், 6 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் மற்றும் 3 போட்டிகள் கொண்ட T20 கிரிக்கெட் தொடர்களை நடத்த இருநாட்டு கிரிக்கெட் வாரியமும் ஒப்புக்கொண்டன. அதன்படி டெஸ்ட் தொடர் அடுத்த ஆண்டு ஜனவரி 5 கேப்டவுனில் தொடங்குகிறது. இந்திய அணி டிசம்பர் 28 தென்னாப்பிரிக்கா சென்றடைகிறது. 30 மற்றும் 31 நடைபெறும் 2 கொண்ட பயிற்சி ஆட்டத்தில் பங்கேற்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.